வணக்கம், நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இப்போ நாம் இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள், அதாவது இஸ்கான் கோயில். இஸ்கான் டெம்பிள்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதாவது அகில உலக கிருஷ்ணா பக்தி கழகம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஸ்கான் டெம்பிள் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1997 May 31 இந்திய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களால் நிறுவப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகர் இருக்கக்கூடிய அந்த ராதா கிருஷ்ணா இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா புனிநிலை பிரகாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கோபுரம் இருக்கும், அது ஒன்றுனா பார்ப்போம். ஒன்று வந்து முதல் கோபுரம் இருக்குவாங்க. கொடிமரத்துக்கு பின்னால் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த கோயிலோட முதல் துணைநிலை கோபுரம். அதுதான் முதல் கோபுரம் இந்த இஸ்கான் டெம்பிள். இந்த இஸ்கான் கோயிலில் மொத்தம் 8 கோபுரம் இருக்குது. முதல் கோபுரம் அந்த கொடிமரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கோபுரம், ரெண்டாவது கொடிமரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த கோபுரம், மூணாவது இந்த கோபுரம், நாலாவது கோபுரம் சிறிய வடிவிலான தங்க மூலம் பூசப்பட்ட இந்த கோபுரம், அஞ்சாவது கோபுரம்னு வந்து பார்த்தோம்னா இந்த ராதாகிருஷ்ணா இருக்கக்கூடிய மூலஸ்தான கோபுரம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இன்னொரு ஆறாவது கோபுரம். இன்னும் ரெண்டு கோபுரம் இந்த மூலஸ்தான கோபுரத்துக்கு பின்னாலேயும் சைட்லேயும் இருக்குது, மொத்தம் 8 கோபுரங்கள். இந்த ரெண்டு கோபுரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த கொடிமரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 மீட்டர் நீளங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் தங்க மூலமாக பூசப்பட்ட கொடிமரம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரம் தெரிஞ்சுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 56 மீட்டர் கொண்ட ஒரு உயரமான கொடிமரம், அது வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் தங்க மூலம் வந்து பூசப்பட்டிருக்கு. இந்த இஸ்கான் டெம்பிளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தங்க மூலம் பூசப்பட்ட கொடிமர கம்பம்னா அதுதான். அதுக்கடுத்து இந்த இஸ்கான் டெம்பிளில் மிக முக்கியமான ஒன்றுன்னு வந்து பார்த்தோம்னா பெயர் பலகை, நேம் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கோயிலை யார் திறந்ததுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் May 31, 1997 திறந்திருக்காரு. அதே போல் இந்த இஸ்கான் அமைப்போட நிறுவன தலைவர் ஏசி பக்திவேந்தா சுவாமி பிரபுபாதா, அந்த ஃபோட்டோவில் இருக்கார் பாருங்க கல்வெட்டில், அவர் தான் பிரபுபாதா. அவரோட அந்த பெயர் பலகையை எங்கே வச்சுருக்காங்கன்னா இந்த ராதாகிருஷ்ணா இஸ்கான் டெம்பிளுக்கு எதிரில், மூலஸ்தானத்துக்கு எதிரிலே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த மூலஸ்தானத்தோட அந்த மெயின் கோபுரம் இங்கே தான் இருக்கும். நம்ம மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தோம்னா இந்த கல்வெட்டு அழகாக பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இந்த மூலஸ்தானத்தோட கோபுரம், பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அணு அணுவாக ரசித்து கட்டியிருக்காங்க இந்த இஸ்கான் டெம்பிளை. இப்போ இந்த ராதாகிருஷ்ணா இஸ்கான் டெம்பிள் கோயில் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க, என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்னு. இதுதான் இஸ்கான் டெம்பிளோட உட்பிரகாரம். அங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீல பிரபுபாதா அவர்களோட திருவுருவச்சிலை. இங்கே சென்ட்ரலில் 3 கோபுரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ராதாகிருஷ்ணா சிலையை வந்து வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குங்க. மற்ற இந்து கோயில்கள்லாம் எப்படி தீர்த்த குளம்னு ஒன்று இருக்குமோ அதே மாதிரி இந்த இஸ்கான் டெம்பிள்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த அழகான குளம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு, அதாவது இந்த மூலவர் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா இருக்கக்கூடிய கோயிலுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா இந்த குளம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவிழா நேரங்கள், அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி மற்ற திருவிழா பண்டிகைகள் இந்த கோயிலில் கொண்டாடும் போது இந்த குளங்களில் வந்து விமர்சனையாக வந்து பக்தர்கள் வந்து நீராடுறது வந்து வழக்கம். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக இந்த குளம் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கோயிலோட கட்டிட அமைப்பை பத்தி ஒரு சில விஷயங்கள் நாம பார்ப்போம். இந்த இஸ்கான் கோயிலோட கட்டிடக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கிளாசிக் கட்டிடக்கலை? வழக்கமாக ஒரு கட்டிடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுவர்னாலையும் ஒரு கட்டிடம் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த இஸ்கான் டெம்பிள் கண்ணாடியோட ஒத்து போயிருக்கக்கூடிய ஒரு கட்டிட அமைப்புக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி அமைச்சு அதுக்கு மேலே வந்து கோபுரங்கள் எழுப்பப்பட்டதுனால தான் இந்த இஸ்கான் டெம்பிளோட கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள், பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளோட ஒரு ஃபுல் வீலாக் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த வீடியோவை வந்து அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் உங்கள் அக்ரி பாண்டியன். தேங்க்யூ.